ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் போர்டு ஐஎம்எஸ்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃப்ரேசல் வெர்ப் டேக் ஹேன். இந்த டேக் ஹேன் இந்த ஃப்ரேசல் வெர்புக்கும் நிறையா மீனிங் இருக்குது. நம்ம அதில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மூணு மீனிங்கை மட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மீனிங் அதில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, உள் வாங்குதல் அப்படின்ற மீனிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது உள் வாங்குதல் அப்படின்னா, உள் வாங்குதல் அப்படின்னா நம்ம படிக்கும் போதெல்லாம் நான் சொல்கிறேன் நல்லா உள்வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, அப்புறம் நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களெல்லாம் நல்லா கவனிப்போம்ல, சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் உள்வாங்கி கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த உள்வாங்குதல் அந்த மீனிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மீனிங்கில் சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் குட் அண்ட் டேக் இன் லெக்சர்ஸ், அதாவது இது அர்த்தம் என்னென்னா, இந்த லெக்சர் அப்படின்னா இந்த விரிவுரைன்னு சொல்லுவாங்களே அந்த லெக்சரை அவங்களால உள்வாங்கிக்கிற முடியலை அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ குடன்ட் டேக் இன் த மீனிங் ஆஃப் தி வேர்ட், அதாவது இந்த வார்த்தையோட அடுத்ததான் என்னால் உள்வாங்க முடியலை. உள்வாங்க முடியலை அப்படின்னா என்னால் புரிஞ்சுக்கிற முடியல அப்படின்னு அர்த்தம். ஐ ட்ரைடு டு டேக் இன் வாட் கி வாஸ் சேயிங் அபவுட் த ப்ராஜெக்ட், அதாவது இது அர்த்தம் என்னன்னா, அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருந்ததை நான் உள்வாங்க முயற்சி செஞ்சிட்ருந்தேன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஹியூமன்ஸ் டேக் இன் ஆக்சிஜன் அண்ட் ப்ரீத் அவுட் கார்பன் டை ஆக்சைடு, அதாவது ஹியூமன்ஸ்லாம் ஆக்சிஜனை உள்வாங்கி கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல டேக் இன் அப்படின்னா உள்ளே இழுத்து அல்லது உள்வாங்கி, ஃபிஷஸ் டேக் இன் ஆக்சிஜன் த்ரூ த செல்ஸ், அதாவது இது மீன்களெல்லாம் ஆக்சிஜனை வந்து அதோட செவில்கள் மூலமாக உள்வாங்குது அப்படின்னு அர்த்தம். ஐ ஸ்டார்டட் டு ரிலாக்ஸ் அண்ட் டுக் இன் மை சரௌண்டிங்ஸ், அதாவது இதோட அர்த்தம் என்னென்னா, நான் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி என்னோடய சுற்றி என்ன நடக்குதுன்றதை அப்படியே உள்வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எதாவது பீச்சுக்கெலாம் போயிட்டோம்னா அந்த இடத்துல ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அப்படியே சுற்றி வராத அந்த நடக்கிற அந்த விஷயத்தெல்லாம் உள்வாங்குவோம்ல, அதுதான் இந்த டேக் இன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த மீனிங் நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அடுத்த மீனிங் போவோம். இந்த மீனிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்த ட்ரெஸ்ஸு பற்றாமல் இருக்கோம்ல, அதை பிடிச்சி அடிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மீனிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். கேன் யூ டேக் இன் த வாய்ஸ்ட் ஆஃப் தீஸ் ஃபேன்ஸ், அதாவது இந்த ஃபேன்ஸோட இடுப்பு பகுதியை பிடிச்சி தர முடியுமா அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ளவுஸ் இஸ் டூ லூஸ் ஃபார் யூ, யூ மஸ்ட் டேக் இட் இன், அதாவது இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக அதை பிடிச்சி அடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். கேன் யூ டேக் ஜீன்ஸ் இன் அட் த வாய்ஸ்ட், அதாவது உங்களால் அந்த ஜீன்ஸோட இடுப்பு பகுதியை பிடிச்சி அடிக்க முடியுமா அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த மீனிங் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த மீனிங் போவோம். இந்த மீனிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு தங்க இடம் கொடுக்கறது, அதாவது அடைக்கலத்துக்கு ஒரு இடம் கொடுக்கறதுக்கு இந்த டேக்கின்ற ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். இந்த கன்னடா டுக் இன் ரெஃப்யூஜிஸ் ஃப்ரம் சிரியா, இதோட அர்த்தம் என்னென்னா, இந்த சிரிய நாட்டிலேருந்து வந்த அகதிகளுக்கெல்லாம் கன்னடா வந்து இடம் கொடுத்துச்சு, அதாவது தங்க அனுமதி கொடுத்தது அப்படின்னு அர்த்தம். ஹவு மெனி ரெஃப்யூஜிஸ் டஸ் கனடா டேக் இன் ஈச் இயர், இதோட அர்த்தம் என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் கனடா எவ்வளோ அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது, அதாவது தங்கும் இடம் கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். கனடா ஹேஸ் டேக்கன் இன் 10,000 ரெஃப்யூஜிஸ் திஸ் இயர், இதோட அர்த்தம் என்னென்னா, 10,000 அகதிகளுக்கு இந்த வருஷம் கனடா தங்குறதுக்கு இடம் அளித்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம், அதாவது அடைக்கலம் கொடுத்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த மீனிங் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் கிளிக்கிங்.